அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 15, தலைப்பு யெகோவாவின் நாள், பக்கம் 416 முதல் 420 வரை. அறிவுபூர்வமானதும் நேர்மையானதுமான சட்டங்களாலும் விவேகத்தினாலும் அநேக உண்மையான ஆசீர்வாதங்களை கட்டுப்படுத்தி முறைப்படுத்தாவிடில் இறுதியில் காயத்தை ஏற்படுத்தும் என்று நீண்ட காலத்திற்கு முன்பே தெரிந்திருந்தது. ஆனால் வேலையை குறைக்கும் இயந்திரங்கள் அடுத்தடுத்து புதிது புதிதாக தயாரிப்பதற்கு ஆரம்பத்தில் அதிகமான பணியாட்கள் அவசியமாயிருந்ததினால் இந்த ஆசீர்வாதங்களினால் வருங்காலத்தில் வரக்கூடிய தீமை முழுவதுமாக வெளிப்படாதிருந்தது. நவீன கண்டுபிடிப்புகள் ஒன்றையடுத்து ஒன்று மற்றொன்று வெளிப்பட்டபடியால் பொருட்களின் விலை மதிப்பும் வேலை செய்பவரின் ஊதியமும் முதலீடும் அறிவு பெருக்கமும் வீழ்ச்சியடைய ஆரம்பித்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கடந்த சில வருடங்களாக விவசாயத்துக்கு அடுத்த வேலைகளை செய்வதற்கு ஏராளமான எண்ணிக்கையில் இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதால் 5 நபர்கள் செய்து வந்த வேலையை ஒருவர் மட்டுமே செய்ய முடிகிறது. இது 2 விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. முதலாவதாக 3 மடங்கு ஏக்கர் நிலம் அதிகமாக பயிரிடப்படுகிறது. ஆனால் 5 வேலையாட்கள் செய்து வந்த வேலையை 3 பேர் மட்டுமே செய்ய நேரிடுகிறது. இதனால் 2 நபர்கள் வேலை இழந்து வேறு வேலை தேட வேண்டியுள்ளது. இரண்டாவதாக முன்னர் 15 நபர்கள் இயந்திரமின்றி செய்து வந்த வேலையை 3 பேர் மட்டுமே இயந்திரங்களை கொண்டு செய்கிறார்கள். மற்ற தொழிலகங்களிலும் இதே மாறுதல்கள் அல்லது இன்னும் அதிகமாக ஏற்படத் தொடங்கின. இதற்கு உதாரணமாக இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி துறையை கூறலாம். இதன் வளர்ச்சி அபரிமிதமாக இருந்த போதிலும் முன்னர் 12 நபர்கள் செய்த வேலையை 1 நபர் மட்டுமே செய்கிறார். இதனால் இதில் பணியாற்றி வந்த வேலையாட்களின் எண்ணிக்கை குறைகின்றது. ஆனால் இன்னும் சில வருடங்களுக்குள் அதிகப்படியான இரும்பு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கும். தேவைக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதால் தொடர்ந்து உற்பத்தி அதிகப்படுத்துவதற்கு பதிலாக குறைக்க வேண்டியிருக்கும். ஏனெனில் ரயில் தண்டவாளங்கள் உலகம் முழுவதும் தேவைக்கு அதிகமாக அமைக்கப்பட்டாயிற்று. மேற்கொண்டு இதன் பராமரிப்பு பணிகளுக்கு குறைந்த அளவு இரும்பு மட்டுமே தேவைப்படும். இதனை தற்போதுள்ள 50 விழுக்காடு நிறுவனங்களில் உற்பத்தி செய்யும் இரும்புகளே போதுமானவை. பொருட்கள் தேவைக்கு மீறி அதிகப்படியான உற்பத்தி செய்யப்படுவதனால் முதலீடும் வேலையாட்களும் குறைவாக பயன்படும் நிலைமை உலகத்தில் உருவாகும். அதே சமயத்தில் வேலையில்லா பிரச்சனையின் காரணமாக சிலர் ஆடம்பரமானவற்றையும் ஜனங்களுக்கு அவசியமானவற்றையும் அடைய தேடுவதன் மூலம் அதிகப்படியான உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு பரிகாரம் பண்ண முயற்சிப்பார்கள். அதிகப்படியான உற்பத்தியும் மற்றும் வேலையில்லா திண்டாட்டமும் அதிகரிக்கும். இதற்கு தீர்வு காண சமுதாய சீர்திருத்தவாதிகள் முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. பொருட்களின் உற்பத்தி தேவைக்கு மேலாக அதிகரிக்க அதிகரிக்க விற்பனை செய்வோரிடையே போட்டி அதிகமாகி முதலீடு செய்வதற்கு உலகம் முழுவதும் லாபம் பெருமளவு குறையவும் சிறு நிறுவனங்களில் லாபத்திற்கு பதிலாக நஷ்டம் உண்டாகவும் செய்யும். ஆனால் இதுவரைக்கும் அதிக லாபம் சம்பாதித்து வந்தவர்கள் நஷ்டமடைவதும் துன்பப்படுவதும் திரளான வேலையாட்கள் கஷ்டப்படுவதை காட்டிலும் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்படிப்பட்ட காரண காரியங்களின் அடிப்படையில் கூலி தொழிலாளர்கள் கீழ்கண்ட பலன்களை அடைய முயற்சிக்கிறார்கள். சட்டப்பூர்வமாகவோ பொதுமக்களின் கூக்குரல் கேட்கப்படாமலும் அவர்கள் மேல் அக்கறை காட்டப்படாமலும் இருக்கும் தேசங்களில் பலவந்தமாகவும் அராஜகத்தின் மூலமாகவோ முயற்சி செய்கிறார்கள். கீழ்கண்டவைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. பணியாட்களின் திறமைக்கு தக்கதாகவும் அல்லது அதிக வலுவுள்ள வேலைக்கு தக்கதாகவும் பணிபுரியும் நேரங்கள் குறைக்கப்படவும் ஊதியம் குறைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அப்பொழுது பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்காமலும் அதே சமயத்தில் அதிகப்படியான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு தரவும் ஏதுவாகும். இதனால் உற்பத்தி செய்த பொருட்களை ஜனங்கள் விலை கொடுத்து வாங்கக்கூடியதாக இருப்பதன் மூலம் அதிகப்படியான உற்பத்தி குறைந்து சமச்சீரான நிலை ஏற்படும். பணத்திற்கு கொடுக்கப்படும் வட்டி விகிதம் தற்காலத்தில்
வாங்குவதை விட குறைக்கப்பட்டு நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இவ்வாறாக ஏழை வகுப்பார் அல்லது கடன் வாங்குபவர்கள் ஆதாயம் பெற முடியும். அவ்வாறு செய்யாதவர்களுடைய பணம் துருப்பிடிக்கும்படி செய்யப்பட வேண்டும். ரயில் இரும்பு பாதைகள் ஜனங்களுடைய சொத்தாக ஏற்படுத்தப்பட்டு அரசாங்க அதிகாரிகளினாலும் ஊழியர்களினாலும் இயக்கப்பட வேண்டும். அல்லது அதற்கு உரிமையாளர்களாக இருக்கின்றவர்களின் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்பட்டு பொதுஜனங்களின் நன்மைக்கேதுவாக கட்டணங்கள் முறைப்படுத்தப்பட வேண்டும். பொருள் மதிப்பு அதிகமாக்கப்பட்டிருந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ரயில்வே இரும்பு பாதைகளின் முதலீட்டு தொகையானது பொருள் மதிப்பு குறைந்த பிறகு அம்மதிப்பு குறைக்கப்படுவதற்கு பதிலாக முந்தைய மதிப்பை காட்டிலும் 2 அல்லது 3 மடங்கு அதிகப்படுத்தப்பட்டது. இதன் காரணமாகவும் மற்றும் இந்த முதலீட்டுக்கு கொடுக்கப்படும் வட்டியும் லாபமும் சேர்ந்து பழைய மதிப்பீட்டின்படி கணக்கிடப்படுவதாலும் இவ்வட்டித்தொகை மட்டும் இப்பொழுது அந்த இரும்பு பாதைகள் புதிதாய் அமைப்பதற்கு எவ்வளவு செலவாகுமோ அதற்கு 4 மடங்கு அதிகமாக இருப்பதாலும் பொதுமக்களின் பயண செலவும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செலவும் எல்லை மீறி சென்று துன்பத்தை உண்டாக்குகிறது. ஆகவே விவசாயிகள் தானியங்களை ஏற்றுமதி செய்வதை விட அவைகளை எரிபொருளாக உபயோகப்படுத்துவது லாபமாக இருக்கிறது. இப்படியாக விவசாயிகளுக்கு அதிக ஆதாயம் அளிக்காமல் இருந்தும் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிக்கிறது. ஆதலால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண ஓர் ஆலோசனையை முன்வைக்கிறோம். ரயில்வே இருப்பு பாதைகள் அமைக்கும் நிறுவனத்தார் தங்களிடத்தில் முதலீடு செய்திருக்கிற பங்குதாரர்களுக்கு இப்பொழுது அளித்து வருகிற தற்கால மதிப்பை காட்டிலும் 3-4 மடங்கு அதிகமாக ஆரம்ப கால மதிப்பின்படி 4-8% வட்டி கொடுக்காமல் தற்கால மதிப்பின்படி 4% கொடுக்க வேண்டும். ரயில்வே நிறுவனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் லாபத்தை நிர்ணயிக்கிறபடியால் போட்டியிடுவதற்கு இடமில்லாமல் போகிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒழுங்கு செய்யப்படுமானால் பொது நன்மைக்கு வழி திறக்கும். தாங்கள் முதலீடு செய்த பணத்திற்கு லாபம் குறைந்து வருவதை கண்ணால் காண்பதும் ஜனங்கள் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளையடிக்கும் உரிமைகளை இழந்து போவதும் ரயில்வே நிறுவனங்களுக்கு துயரத்தை வருவிக்கும் என்பதால் அவர்கள் தங்களுக்கு அநியாயம் செய்யப்படுவது போல் எண்ணி தொழிலாளர்களாகிய எங்களுடைய முயற்சிகளை செயலிழக்க செய்ய தங்களால் இயன்றவற்றை செய்வார்கள் என்று நாங்கள் அறிவோம். ஆனால் இதுவரையிலும் அவர்கள் அபகரித்த சொத்துக்களை நாங்கள் கண்டுகொள்ளாமலும் கைப்பற்றாமலும் இருப்பதற்கே அவர்கள் நன்றி பாராட்ட வேண்டும். பெரும்பாலான ஜனங்கள் தற்கால ஆசீர்வாதங்களை சமமாய் பகிர்ந்து கொள்ளுவதற்கு ஏற்ற காலம் வந்திருக்கிறது என்று நாங்கள் எண்ணுகிறோம். அதிகாரம் பணம் இவற்றினால் பெருத்து பேராசை கொண்டிருக்கும் பெரிய நிறுவனங்கள் மனுஷர்களை ஒடுக்கும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி பொதுஜனங்களுக்கு நியாயமான விலையில் சேவை செய்ய அரசாங்க சட்டங்களின் மூலம் கட்டாயப்படுத்த வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட முறைகளின்படி அல்லாமல் வேறு எந்த வழியிலும் பொதுஜனங்கள் இந்நாளின் ஆசீர்வாதங்களை பெற முடியாது. மாபெரும் நிறுவனங்கள் பெரும் முதலீடுகளை செய்து பெரும்பாலும் நன்மையையும் ஆதாயத்தையும் அளிக்கிறது என்பது உண்மையே. ஆனாலும் இப்பொழுது நாங்கள் காண்பது என்னவெனில் அவைகள் நன்மையை தருவதற்கு பதிலாக ஜனங்களையாலும் அதிகாரிகளாகிறார்கள். இது தடுக்கப்படாவிடில் கூலி தொழிலாளர்களை வறுமையிலும் நிர்பந்தத்திலும் ஆழ்த்தி விரைவில் அவர்களை அடிமைகளாக்கிவிடும். வசதி படைத்த அநேக ஜனங்கள் சேர்ந்த நிறுவனங்கள் எல்லாம் அமெரிக்க பொதுஜனங்களிடமும் பிரிட்டனின் பிரபுக்களிடமும் மற்றும் ஐரோப்பா அனைத்திலும் இதே உறவை ஆக்கிரமித்துக் கொண்டு அதிக வல்லமையுடையவர்களாய் இருக்கின்றன. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 420 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.